ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிலம்பரசன். இப்போ நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நீங்கள் என்றைக்காவது திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா உங்களோட கெரியர் எந்த மாதிரி இருக்கும், அதாவது உங்கள் லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கும் ஃபியூச்சரில்? ஸோ இன்றைக்காக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பர்ஃபெக்ட் கெரியர் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அதாவது நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கப்போ உங்களோட கெரியர் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? ஒரு 8 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணினா இந்த 8 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த மாதிரி தான் உங்களோட கெரியர் இருக்கப்போது, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ அந்த வீடியோ. அதனால் என்ன பண்ண, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது முன்னாடி நீங்கள் என்னை காண்டக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது. ஸோ அது மூலமாக என்ன பண்ண, நீங்கள் ஃபாலோ பண்ணி என்னை காண்டக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க அந்த 8 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்காதுன்னா, நோ பாஸ். யா, உங்களுக்குன்னு என்னது, உங்களோட கெரியரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்குன்னு பாஸ்ன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட கெரியர் இப்படி தான் டிசைன் ஆகும், டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் உங்களுக்கு நீங்கள் பாஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது தான் இங்கே நடக்கும். நீங்கள் எப்போ ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் பண்ண போகிறீங்க. உங்களை மேலே இருந்து யாருமே ரூல் பண்ண மாட்டாங்க. இந்த டைமில் நீங்கள் வரணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த யூனிஃபார்ம் தான் போடணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்த டேயில் இந்த பிளேஸில் இருக்கணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, ஓகேங்களா? நீங்கள் இங்கேருந்து அங்கே போகணும் அந்த மாதிரி எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க. உங்களை ரூல் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஃபேக்ட், ஓகேங்களா? உங்களோட கெரியர் இந்த மாதிரி தான் இருக்கும்போது ஒரு பாஸே இல்லாத கெரியராக என்னது நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பார்க்க போறீங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஃபர்ஸ்ட் திங் என்னது, நோ பாஸ். செகண்ட் வந்து என்னன்னா, நோ கம்யூட். அதாவது என்னடா டிராவல் பண்ண வேணாம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா என்னது, நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து அதிகமா டிராவல் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ ஆஃப்டர் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா இருந்து நெட்வொர்க் மார்க்கெட்டரா இருந்தீங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் டெய்லியும் ட்ராவல் பண்ணணும். ஒரு இடத்துலேருந்து உங்களோட ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ட்ரெயினிங் எங்கேருந்து என்னது, நீங்கள் போயிட்டு வந்துட்டே இருக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு நெட்வொர்க்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் டெய்லியும் போகணும்னு அவசியம் கிடையாது. ட்ராவல் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உங்களோட ஒரு ஜாப் போகிற ட்ராவலோட உங்களோட ட்ராவல் எப்படி இருக்குன்னா, ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு பிஸ்னஸ் ட்ராவல், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புதுவிதமான ட்ராவலாக இருக்கும். ஆனால் ஒரு ஜாப் ட்ராவல் வந்து அப்படி இருக்காது, ஓகேங்களா? ரொம்ப டென்ஷனாக, ரொம்ப கசகசனும், வேர்த்து ஓத்திக்கிது, ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு மாதிரியாக அந்த ட்ராவலே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டராக இருந்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் அப்படி இருக்காது. நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் அந்த ட்ராவல், நிறையா கற்றுக்கலாம் அந்த ட்ராவலில். ஸோ இந்த மாதிரி உங்களோட ட்ராவல் வித்தியாசமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் நெட்வொர்க்கராக இருந்தீங்கன்னா நோ கமிட், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ராவல் உங்கள் லைஃப்பில் என்னது இருக்கவே இருக்காது, ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் திங். தேர்ட் திங் என்னென்னா, நோ அலாரம் கிளாக். யா, இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் நெட்வொர்க்கராக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அலாரம் கிளாக் நீங்கள் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட கெரியர் இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகே? உங்கள் லைஃப் கெரியர்லேயே நீங்கள் என்னது அலாரம் கிளாக் உங்களுக்கு தேவையப்படாது, என்னது தேவையப்படாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போகிற பீப்புளாக இருந்த மாதிரி தான் உங்களுக்கு அலாரம் கிளாக் தேவை. ஏன்னா இந்த டைமில் எந்திரிக்கணும், இந்த எந்திரிச்சா மட்டும்தான் இந்த டைமில் நீங்கள் ஆஃபீஸ் போக முடியும். இந்த டைமில் ட்ரெயின் கரெக்டாக பிடிக்கணும், இல்லை பஸ்ஸு கரெக்டாக போகணும், இல்லை ஆஃபீஸ் பஸ் வரும் அந்த டைமில் கரெக்டாக போய் இங்கே நிற்கணும், இல்லை பைக்கில் போகிறாந்த அந்த டைமுக்குள்ள நம்ம எந்திரிச்சு கரெக்டாக போகணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா இது இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆனால் நீங்கள் ஒரு நெட்வொர்க்கராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் இந்த டைமில் தான் எந்திரிக்கணும்னு யாருமே உங்களை சொல்ல மாட்டாங்க. இந்த டைமில் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த அலாரம் கிளாக், ஓகேங்களா, அந்த விஷயமே உங்களுக்கு கிடையவே கிடையாது நீங்கள் உங்கள் லைஃப் கரியரில், ஓகேங்களா? ஸோ நீங்கள் நெட்வொர்க்காக இருந்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் டென்ஷனாக இருக்கும். ஸோ அலாரம் கிளாக் கேட்டாலே டென்ஷன் ஆயிரும். ஏன்னா நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்க போகிறது சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற போகிறது சரி, இந்த அலாரம் கிளாக் கேட்டாலே நிறைய பேர் டென்ஷனாக இருக்கும், கரெக்டுங்களா? ஏன்னா காலைல எழுந்திரிச்சு அந்த சவுண்டை கேட்டுட்டு திரும்பி எழுந்திரிச்சு அதை தூக்கத்தோடு எந்திரிச்சு போய் கிளம்பி அந்த வேலையை செஞ்சுட்டு இல்லை எக்ஸாமுக்கு படிச்சுட்டு காலேஜ் படிக்கிறப்போ, ஸோ இது மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நெட்வொர்க்காக இருந்தீங்கன்னா இந்த டென்ஷனே உங்களுக்கு இருக்காது. எனது உங்களுக்கு அலாரம் கிளாக்னு ஒரு டென்ஷனே இருக்குது, உங்கள் கெரியர்லேயே இருக்காது, ஓகேங்களா? இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் என்னன்னா, நோ எம்ப்ளாயி. யா, நீங்கள் ஒரு எம்ப்ளாயி இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு யாருமே என்னது எம்ப்ளாயி இருக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்களும் பாஸு, உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருமே என்னது பாஸ் தான். ஸோ எல்லாமே என்னது அவங்கவுங்க ஓனர் தான். நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் யாருமே எம்ப்ளாயாக மாற்ற போகிறது கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஓனராக தான் மாற்ற போகிறீங்க, ஓகேங்களா? உங்கள் கெரியரில் ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு வேர்டுக்கே என்னது ஒரு இடமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பாஸ் தான் இங்கே. உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கெரியரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எம்ப்ளாய்க்குன்னு வேர்டு அந்த வார்த்தைக்கு என்னது இடமே கிடையாது. எல்லாருமே என்னது பாஸாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் நீங்கள் இருப்பீங்க, ஓகேங்களா? ஒரு எம்ப்ளாயி சரௌண்டிங்கில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, எப்படி இருப்பீங்க? ஒரு பாஸ், ஸோ ஒரு லீடர்ஷிப், ஒரு லீடர். ஸோ இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் தான் உங்கள் லைஃப் இருக்கும், ஓகேங்களா? உங்களோட கெரியர் இருக்கும். ஒரு எம்ப்ளாயின் வேர்டுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபோர்த் பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த் என்னன்னா, நோ பொலிட்டிக்ஸ். யா, எந்த ஒரு பொலிட்டிக் இஷ்யூமே உங்கள் லைஃப்பில் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு ஜாப் போயிட்டு இருக்கீங்க,
சம்திங் நியூவா ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூ எல்லாம் கண்டிப்பா வரும் கரெக்டுங்களா. ஸோ மேபி உங்களை ஏதாவது ப்ரெஷர் பண்ணுவாங்க, கீழே இறக்க பார்ப்பாங்க, இல்ல ஜாப் போறப்போ நீங்க வந்து யாருக்காவது மேபி கொடுக்குற மாதிரி இருக்கும் நிறைய விஷயம், அவங்களுக்கு அடி பணிஞ்சு நீங்க போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூ எல்லாம் வர சான்சஸ் இருக்கு, மேபி சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா. ஆனா நெட்ஒர்க் மாட்டிங்களா, இந்த மாதிரி எந்த ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூமே உங்களுக்கு வரவே வராது. ஓகே, பொலிட்டிக்கலுக்கும் நெட்ஒர்க் மாட்டிங்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நெட்ஒர்க் மாட்டிங் பிசினஸ் ஓகேங்களா. நீங்க வந்து உங்க பிசினஸ் டெவலப் பண்ண போறீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க டெவலப் ஆகிட்டே இருக்கீங்க ஓகேங்களா. இங்க வந்து பொலிட்டிக்கல் பண்ணணும், இந்த தலைவர் வந்து இங்க வந்து சொல்றதுனால நீங்க வந்து உங்களுக்கு வந்து அதிக இன்கம் தருவாங்க, நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுமே உங்களுக்கு கிடையாது ஓகேங்களா. பொலிட்டிக்கல் இஷ்யூ கிடையாது, நீங்க ஃப்ரீயா நீங்க என்ன பண்ணலாம், உங்க நெட்ஒர்க் மாட்டிங்களா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த உங்களோட கெரியர்ல பாத்தீங்கன்னா இது ஒரு இது ஆடாகும், ஏன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் இஷ்யூவே லைஃப் லாங்காக உங்க கெரியர்ல வரவே வராது ஓகேங்களா. நீங்க நெட்ஒர்க்கராக இருந்தீங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ஒன்று என்னன்னா, நோ காம்ப்ரமைசஸ். யா நீங்க ஒரு நெட்ஒர்க் மாட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல காம்ப்ரமைஸுக்கு ஆன ஒரு இதே கிடையாது, அப்படி பண்ணணும் அவசியம் கிடையாது. காம்ப்ரமைஸ்னா என்ன, இப்போ வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு விஷயம் பிடிக்கும், இல்ல உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து சில்ட்ரன் இருக்காங்க, உங்க சில்ட்ரன் வந்து திடீர்னு ஒரு சைக்கிள் கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ ஒரு நார்மல் இப்போ ஒரு எம்ப்ளாயினா என்ன சொல்லுவாங்க, இப்போ இப்பெல்லாம் முடியாது, இன்னொரு ஆறு மாசம் ஒரு வருஷம் போகட்டும், நீ வந்து அந்த ஸ்டாண்டர்ட் படி இல்லை அந்த இது இடத்துக்கு போ, அப்போனா தான் உனக்கு வந்து என்னால சைக்கிள் வாங்கி அப்போ நீ வாங்கிக்கோ, இப்போ உனக்கு வேணாம் ஃபேமிலியில ஒரு கஸ்டமர் அப்படின்னு. ஆனால் நீங்கள் நெட்ஒர்க் மாட்டிங்கா இருந்தீங்கன்னா, ஒரு நான் சக்ஸஸ்ஃபுல் நெட்ஒர்க்கராக இருந்தீங்கன்னா அந்த காம்ப்ரமைஸுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது, சைக்கிள் வேணுமா இருந்தாங்க டக்குன்னு வாங்கிக்கொள்ளும். இப்போ ஒரு பிளேஸுக்கு நீங்கள் டக்குன்னு போடணும்னா கண்டி டக்குன்னு போயிடலாம், இப்போ எங்கேயாவது வேர்ல்டு டூர் போகணுமா டக்குன்னு உங்களால் போக முடியும் ஓகேங்களா. ஆனால் ஒரு நார்மல் பீப்புளாக என்ன அது பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ உங்களோட கெரியர் இப்படி தான் இருக்கும், உங்கள் லைஃப்பில் என்னது காம்ப்ரமைஸுன்னு ஒரு வார்த்தை கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து இந்த ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்ணுமா, கண்டிப்பாக போய் சாப்பிட்றலாம். ஏன்னா உங்கள் லைஃப் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நெட்ஒர்க்காக இருந்தீங்கன்னா உங்கள் கையில் மேபி மணி அதிகமாக இருக்கும், உங்களால் என்ன பண்ண முடியும் அந்த காம்ப்ரமைஸ்ன்னு இடத்துக்கு நீனது நீங்கள் இடமே கொடுக்க தேவையில்லை ஓகேங்களா. ஆனால் ஒரு நார்மல் பீப்புளாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஐயோ இங்கே போய் சாப்பிட்டா பிரியாணி 200 ரூபா, இங்கே போய் நம்ம சாப்பிட்றப்பலாம் இங்கே 100 ரூபா தான், பரவாயில்ல மட்டமாக இருந்தாலும் 100 ரூபா தானே, 100 ரூபா மிச்சம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எனது நிறைய விஷயத்தையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா. ஆனால் நீங்கள் ஒரு நெட்ஒர்க்காக இருந்தீங்கன்னா இந்த விஷயம் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபியூச்சரில் நீ உங்களோட கெரியர் இப்படி தான் இருக்கும், நோ காம்ப்ரமைசஸ், காம்ப்ரமைசஸ் வார்த்தைக்கு இடமே கிடையாது ஓகேங்களா. ஸோ உங்க லைஃப் இப்படி தான் டிசைன் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா, நோ டிஸ்கிரிமினேஷன், அதாவது உங்க லைஃப்ல வந்து இந்த பாகுபாடுன்னு ஒரு விஷயமே உங்க லைஃப்ல இருக்காது கரெக்டுங்களா. இவன் பெரியவன் அவன் பெரியவன், அவனோட நான் பெரிய இல்லை இவனோட நான் பெரிய, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. அவனோட நான் ஹையர் பொசிஷன்ல இருக்கேன், ஸோ இந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. அது போக எந்த ஒரு ஜாதி அந்த மாதிரி ரிலீஜியன் விஷயமா எந்த ஒரு இதுமே உங்களுக்கு இஷ்யூ இருக்காது. நீங்க நெட்ஒர்க்கராக இருந்தீங்கன்னா ஓகேங்களா. ஐயோ நீங்க வந்து இந்த ரிலீஜியன் அதனால உங்க நெட்ஒர்க் மாட்டீங்களா, இந்த பிளேஸ்ல இவ்வளவு இதை ஒதுக்கிட்டு உங்களுக்கு தருவாங்க, ஸோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலீஜியன் இஷ்யூவா எந்த ஒரு விஷயமும் கிடையாது, எந்த ஒரு பாகுபாடுமே உங்க லைஃப்ல இருக்காது. உங்க கெரியரே இப்படிதான் டிசைன் ஆகும் ஓகேங்களா. நீங்க ஒரு நெட்ஒர்க்காக இருந்தீங்கன்னா உங்க கெரியரே இப்படிதான் மாறும், எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது, எந்த ஒரு ரிலீஜியன் இஷ்யூ எதுவுமே என்னது உங்க லைஃப்ல இருக்காது. ஸோ ரொம்ப ஹாப்பியா உங்க லைஃப் என்ன பண்ணலாம், நீங்க கொண்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயம். அந்த நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் ஒன்று என்னன்னா, நோ எஜுகேஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். யா நீங்க ஒரு நெட்ஒர்க்கராக இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்னது அதிகமாக படிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. லட்சம் லட்சமாக செலவு பண்ணி நீங்கள் அதிகமாக படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கணும், இங்கே படித்தாலும் உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் மாட்டிங்களோ இடம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எஜுகேஷனல் ரெக்யர்மெண்ட்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து ஒன்றாதே படிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே நீங்கள் போகலங்க, கஷ்டம் மேபி சூழ்நிலை ஃபேமிலி கஷ்டம் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நெட்ஒர்க் மாட்டிங் பண்ணலாம், மேபி உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா புரிஞ்சுங்களா. ஸோ படிக்கலன்னு நாலேஜ் வராது, இருந்தாலும் ஒரு பேசிக் லெவலில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக படிக்கணும். ஸோ ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னது உங்களுக்கு நெட்ஒர்க் மாட்டிங்களா உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க ஓகேங்களா. எந்த ஒரு எஜுகேஷன் இதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் முடிச்சுக்கணும், நீங்கள் வந்து இது கற்றுக்கணும், நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட நெட்ஒர்க் மாட்டிங் எப்படி இருக்குன்னா உங்களோட லைஃப்பில் எஜுகேஷனுக்கு ஒரு இடம், இப்போ வந்து நீங்கள் சம்திங் ஏதோ ஒரு ஜாப் போனால் இந்த ஜாப்க்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்போம் கண்டிப்பாக. உங்கள் கெரியரில் அப்படி தான் இருக்கும் கரெக்டுங்களா. நீங்கள் எந்த ஒரு ஜாப் போனாங்க ஓகேங்களா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இது சம்திங் ஏதோ ஒன்று கேட்பாங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. ஆனால் நெட்ஒர்க் மாட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ஜாயின் பண்ணுற ஃபார்ம்லே என்னது இந்த குவாலிஃபிகேஷன் கேட்கவே மாட்டாங்க, என்ன ரிலீஜன் கேட்க மாட்டாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் கேட்க மாட்டாங்க. உங்கள் லைஃப் கெரியரே இப்படி தான் இருக்கப்படுது. இந்த எஜுகேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னது எங்கேயுமே உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க. ஸோ உங்களோட நாலேஜ் தான், உங்களோட ஸ்கில்லு தான் ஓகேங்களா. இதை பொறுத்தா உங்கள் இது நெட்ஒர்க் மாட்டிங்களா நீங்கள் டெவலப் ஆக முடியும் ஸோ ஓகேங்களா. உங்களோட கெரியர் இப்படி தான் டிசைன் ஆகும். இந்த 8 ஸ்டெப்பை தான் நான் சொல்ல நினச்சேன் ஓகேங்களா. நீங்கள் ஒரு நெட்ஒர்க்கராக இருந்தீங்கன்னா இந்த 8 ஸ்டெப்பு உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த அப்ப நீங்க நீங்க நல்லாவே திங்க் பண்ணி பாருங்க, நீங்க டெய்லி உங்க லைஃப்ல நினைச்சு ஃபீல் ஆகிற விஷயம் இந்த 8 ஸ்டெப்பாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? என்னது இந்த 8 ஸ்டெப்ல மேபி ஒரு 4 ஸ்டெப் இருக்கலாம், 2-3 ஸ்டெப் இருக்கலாம். ஸோ இந்த 8 ஸ்டெப்ல உங்களோட லைஃப்ல நீங்க எதை நினைச்சு அதிகமா ஃபீல் பண்றீங்க அதை என்ன பண்ணுங்க, மறக்காம இந்த இந்த இது என் லைஃப்ல இருக்கக்கூடாது, என் கெரியர்ல என்னது இந்த இந்த இது என் லைஃப்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்க டீம் மேட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபியூச்சர் கரியர் எப்படி இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அதிகமா ஒர்க் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து இந்த இது தோணும், என் லைஃப்ல அலாரம் கிளாக்கே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காவது என்ன பண்ணுவாங்க, நெட்வொர்க் மார்க்கிங் பண்ணுவாங்க. என் லைஃப்ல வந்து காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஸோ அதுக்காவது என்ன பண்ணுவாங்க, நெட்வொர்க் மார்க்கிங் பண்ணுவாங்க. என் லைஃப்ல பாஸே இருக்கக்கூடாது, நான் தான் பாஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காவது என்ன பண்ணுவாங்க, நெட்வொர்க் மார்க்கிங் பண்ணுவாங்களே. ஸோ அது மாதிரி என்ன பண்ணுங்க, எல்லாருமே வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நான் வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அப்புறம் வீடியோ அந்த டாபிக் பற்றி பேசுகிறேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணலாம். சி யூ பை நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.